Hello friends, welcome to Princess Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் கீர். இது ரொம்ப ஹெல்த்தி, கேரட் சாப்பிடாதவங்க விரும்பி சாப்பிட்றதான ஒரு டெசர்ட். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சடன்லி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த கீர் சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டைம் கன்சியூம் ஆகாது, அதே நேரத்தில் ரொம்ப யம்மி, ரொம்ப டெலிஷியஸ், ரொம்ப சூப்பரான ஒரு கீர் இது. இதில் ரொம்ப பொருட்கள் தேவையே இல்லை நமக்கு. ஸோ வாங்க, எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஒரு 300 grams கேரட், ஒரு 3-4 கேரட் வந்து எடுத்து இந்த மாதிரி நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம இதை வந்து இப்போ ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றி அதை மூழ்கிற தண்ணி ஊற்றிட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்துட்டு மேஷ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, 2 விசில் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த கேரட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கையில் இதை வந்து இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றாதீங்க, அது அவிச்ச தண்ணியே குக்கரில் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். திப்பி திப்பியாக இருக்க வேணாம், அது மாதிரி நல்லா அரைச்சா தான் நல்லா பாலோட மிக்ஸ் ஆயிரும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் வந்துட்டு நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன், நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 1/2 லிட்டர் பால். இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இனிப்பு தேவைப்பட்டால் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாக நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ, எந்த எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்கள் சாய்ஸ் தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் மெல்ட் ஆகட்டும், மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த கேரட் அதில் ஊற்றலாம். நல்லா சுகர் கரைஞ்சிருச்சு, நம்ம இந்த கேரட் பியூரே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கொதி வர விடலாம். நல்லா அந்த பாயில் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சு பார்த்தீங்களா, கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா கொஞ்சம் நல்லா இன்னும் நமக்கு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். பட் கேரட் வந்து ஆல்ரெடி குக் ஆயிடுச்சு, நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சனால முதல்ல குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நல்லா நம்ம பாலும் வந்து கொதிச்சிருச்சு. ஸோ அதனால் நமக்கு வந்து 2 லைட்டாக ஒரு பாயில் வந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் நெய் வந்து சூட் பண்ணி அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா பாயில் ஆகுது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு பாயில் ஆனாலே போதும், நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் வந்துட்டு போயிடும். நல்லா பாயில் அடிச்சு பாருங்க. இப்போ வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு காஷ்யூவும் பாதாமும் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு இதில் நெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு வச்சுருக்கேன். நெய்யில் நம்ம இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா முந்திரி பாதாம் ரெண்டும் நல்லா நெய்யில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம முந்திரிலாம் கலர் சேஞ்ச் ஆரம்பிச்சிருச்சு, பாதாம் கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிறதுல. பிஸ்தா நான் வந்து ஃப்ரை பண்ணாமல் தான் ஆட் பண்ணுறேன், ரோஸ்டட் பிஸ்தாங்கிறதுனால நான் ஃப்ரை பண்ணாமல் தான் ஆட் பண்ணுறேன். லைட்டாக அதோடய பவுடர் ஆட் பண்ணுறது, அதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இதை நம்ம இதில் ஊற்றிடலாம். எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. இதை ஆட் பண்ணவுடனே தான் இந்த கீருக்கு வந்துட்டு உயிரே வந்திருக்கு. இந்த நெய் வாசம் இதில் வந்து நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணவுடனே தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பரான கேரட் கீர் ரெடி. இதை கண்டிப்பாக வந்து பிள்ளைங்களுக்கு கேரட் சீசனில் கேரட் நல்லா கிடைக்காது, இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. கேரட் சாப்பிடாத பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லது இது. நம்ம ரொம்ப ஸ்வீட் இனிப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா கேரட் வந்து ஆக்சுவலாக நேச்சுரலாகவே ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இனிப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம்.
இது பால் கேரட் எல்லாம் சேர்ந்து செய்யல, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் கமெண்ட்டில் வந்து கேட்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரின்சஸ் கிச்சனை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஓகே, பை பை.